ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு குறையும் இருக்கிறது இல்லை. ஆனாக்கா சில சந்தர்ப்பங்களில், சில சூழ்நிலைகளில் நாம் கடன் வாங்க வேண்டியதாயிடுது, தவிர்க்க முடியாத விஷயமா ஆயிடுறது சில சமயங்களில். அது மாதிரி கடன் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசில் ஒரு படபடப்பு வந்துடுறது, நிம்மதி இருக்க மாட்டேங்கிறது, அடடா கடன் வச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி மனசில் பாரமாக இருக்கிறது. அப்புறம் இந்த ஒரு சந்தோஷமே போயிடுறது. இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கூட சொல்லுவா. அந்த அளவுக்கு கடன் இருந்தாக்கா மனச்சுமை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி கடன் இருக்கிறவா, கோடிக்கணக்காக கடன் இருந்தால் கூட அதையெல்லாம் சுலபமாக அடைச்சிடுறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பெரியவாளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா. கோடி கோடியாக கடன் இல்லைன்னாலும் கூட நம்ம தகுதிக்கு ஏற்றா போல கடன் வாங்கியிருப்போம் இல்லையா. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் இந்த பாசிப்பருப்பு பரிகாரம் பண்ணலாம். கடன் தொல்லை ஏதாவது ஒரு வகையில் நம்மளை விட்டுட்டு போயிடும். பெரிய பெரிய பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறவா இந்த எளிமையான பரிகாரத்தை பண்ணால் உடனடியாக கை மேலே பலன் கிடைக்கும். இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் வந்துட்டு பாசிப்பருப்பு. பொங்கலுக்கெல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா, சிறுபருப்புன்னு கூட சில பேர் சொல்லுவா, அந்த பாசிப்பருப்பு தான். டெய்லி நாம் நைட்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நாட்டு சக்கரை, இது ரெண்டுதில் ஏதாவது ஒன்றையும் அதில் தூக்கி போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஜலம் விட்டு ஊற வச்சுடணும், அதை மூடி வச்சுடணும். மறுநாள் காலம்பரை அது நல்லா ஊறி இருக்கும். இதை கொண்டு அப்படியே நம்ம பசுமாட்டுக்கு நம்ம கையால் கொடுத்துடணும். கடனெல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னுட்டு அந்த கோமாதாவை மனசார வேண்டிக்கணும். அந்த கோமாதாவோட ஆசிர்வாதம் நமக்கு மனஸ்பூர்த்தியே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதை செஞ்சாக்கா இத்தனை நாள் இதை பண்ணணும்னுட்டு கணக்கெல்லாம் கிடையாது, இத்தனை நாள் அத்தனை நாளுங்கிற எந்த கணக்குமே கிடையாது. இவ்வளோ நாள் வேண்டாம் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம மனசுக்கு கூட செய்யணுங்கிற தோன்ற வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். கடன்லாம் தீர்ந்தால் கூட இதை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நம்ம கையால் பாசிப்பருப்பை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து செல்வச்செழிப்பு கூடிண்டே போகும். கடனை எல்லாமே திருப்பி கொடுத்துருவோம், நம்ம உழைச்சி சம்பாதிச்சு கடனை எல்லாமே கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரும். கஷ்டம்னு வர்றவாளுக்கு நம்ம கையால் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு கையில் பணப்புழக்கம் இருக்குங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அளவுக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும். இது ஒரு சுலபமான பரிகாரம் தான், எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, மந்திரம் மாயம் எதுவும் கிடையாது. கடையில் விற்கிற அந்த பாசிப்பருப்பை வாங்கி ஊற வச்சு வெள்ளத்தை சேர்த்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆற்றுல இருக்கிற பணக்கஷ்டம் மட்டும் இல்லை, மனக்கஷ்டமும் சேர்ந்து குறையும். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, நிறைவாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹர ஹர சங்கரன்.